Ripper, the power of fashion presents Christmas New Year and Pongal sale. Buy one get one. Buy one get two. Lyrics first பாக்குறப்ப உங்களுக்கு என்ன feel ஆச்சு? ஒரு 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 irritation. என்ன விட அதிகமா தமிழ் படிச்சிருக்காரு. கடவுளும் நானும் பேசிடும் பொழுது நடுவினில் தரகர்கள் எதற்கு முதல் முறை விரல்களே சீரகேன விரிந்திட இந்தியா கிளிட்ஸ் மக்களே, திஸ் இஸ் மீ த ஷோ. இந்த ஒரு கான்வர்சேஷனில் என் கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பர்சன்ஸ் தான் வந்து இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், ராஜீவ் மேனன் சாரும் மதன் கார்கே அவர்களும் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட சீரீஸ் ஒன்று பியூட்டிஃபுல்லாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த சீரீஸ் பற்றி நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன் சார். வணக்கம் சார். நீங்கள் ஒரு ஃபிலிம் டிரெக்டராக நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இப்போ ரீசெண்டாக சர்வம் தாளமயம் கூட ஒரு மியூசிக்கல் ஜேர்னியாக ஒரு மூவி வந்து காமிச்சிங்க. அதை தாண்டி உங்களுக்குள்ள ஒரு சிங்கர் இருக்கார் அப்படின்றத இது வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஸோ இது எப்படி இருந்தது சார்? இந்த ஒரு மியூசிக் கம்போசராக அதில் ஒரு சாங் பண்ணியிருக்கீங்க, பட் பாடுறது அப்படின்றது இட் இஸ் டிஃப்ரெண்ட். இல்லை, ஹவ் வாஸ் த ஜேர்னி சார்? பொதுவாக யூனோ, வென் ஐ வாஸ் யங், இட் வாஸ் இன் மை ஹவுஸ். மை மதர் இஸ் எ சிங்கர், மை பிரதர் ஹஸ் லேர்ன்ட் மியூசிக். I also generally sing. Everybody sings in our household, but I didn't professionally study music. அப்படி கற்றுக்கலை. And but when I got into films, இந்த மியூசிக் டைரக்டர் வச்சு எப்படி டியூன் வாங்குறது, ஃபர்ஸ்ட் ஆட்ஸ், அதில் யூ ஸ்டார்ட் கெட்டிங் மோர் அண்ட் மோர் இன்வால்வ்ட். அண்ட் யூ ஆல்சோ வெஸ்டர்ன் மியூசிக்கை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஃபோக் மியூசிக்கை யூஸ் பண்ணுறது, யூ ஆர் லேர்னிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ். பட் சின்ன வயசில் என் வீட்டில் இந்த என்னோடய அம்மா இந்த பக்தி பாடல்கள் கேசட்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த பக்தி பாடல்கள் கேசட் ரிலீஸ் இருக்கெல்லாம் இந்த இவர் சொன்ன மாதிரி தே வில் கம்போஸ். அண்ட் வி ஹவ் சீன் ஹவ் கம்போசிங் செஷன்ஸ் ஹேப்பன். எப்படி ஒரு டெக்ஸ்ட்டு பாட்டை கம்போஸ் பண்ணுறது, எப்படி ஒரு ராகத்தில் ட்ரை பண்ணியிருப்பாங்க, எப்படி அதை சேஞ்ச் பண்ணியா எப்படி இருக்கும், சடன்லி இது கரெக்டாக இருக்குதுன்னு ஒரு ஃபீலிங் வரும். தேட் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஹவ் ஹேட் ஆஸ் எ சைல்ட். ஸோ அது ஐ திங்க் influence a lot of my thought process. But in this particular case, Karki கவிதை எழுதிட்டாரு. எழுதிட்டு மேடம் இஸ் ஆல்ரெடி டன் ஒரு பாட்டு. பேலன்ஸ் சம் சாங்ஸ் ஹீ வாஸ் ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு சீ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஜஸ்ட் ட்ரை சம்திங்னு சொல்லும்போது, திஸ் சாங் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் மீ பிகாஸ் இட் சடன்லி கனெக்டட் வித் மீ ஆஸ் அ பர்சன். அண்ட் இட்ஸ் சேயிங் தட் கடவுளும் நானும் பேசிடும் பொழுது, இட்ஸ் லைக் ஓகே வி போத் ஹேவிங் அ chat now, me and God. For me, it does not come immediately. You are actually using the lyric as an inspiration to move to the next stage. It's not music alone which is driving me. It is the lyric and the thought which is driving me. ஸோ கடவுளும் நானும் இது கேட்குறப்போ நாங்கள் என்ன நினைச்சோன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் சாங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சோம். பட் நான் லிரிக்ஸ் கேட்குறப்போ அதில் வந்து உள்ளர்த்தங்கள் நிறையா இருந்தது. ஸோ நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் நடுவில் இருக்கீங்க, அந்த மாதிரியான ஒரு குவெஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு எங்காவது பார்த்தோ இல்லை ஃபீல் பண்ணியோ நம்ம எழுதியிருப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பாட்டில் வந்து ஏதாவது நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்துருக்கீங்களா? நிறைய இடங்களில், எனக்கு நிறைய இடங்களில் வந்து தேவையில்லாமல் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிக்கிறது. ஒரு கடவுள்ன்றது இப்படி தான் அவர் கடவுள் இப்படி தான் இருக்கணும்னு டிஃபைன் பண்ணுறது தான் அவரோட உருவம்னு ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு உருவம் கொடுக்கறது, பேர் கொடுக்கறது. அவர் கோவிலுக்குள்ளே தான் போகணும், சர்ச்சுக்குள்ளே தான் போகணும், மாஸ்க்குள்ளே தான் போகணும், இல்லை இதுதான் இப்படி தான் வந்து புத்தரை வழிபடணும். இது ஒவ்வொன்றுமே தி டிஃபைன் திங்ஸ். எதுக்கு இதெல்லாம் ஒரு இப்போ ஒரு ரொம்ப நம்ம ஒரு ரொம்ப துயரமான ஒரு சமயத்தில் நிறைய பேருக்கு ஒரு அவுட்லெட்டாக தான் கடவுளை பார்க்குறாங்க. ஓகே, இப்போது இந்த உலகமே இது மாதிரியான ஒரு துயரத்தில் இருக்கும்போது யாரும் கோயிலுக்குள்ளே வராதிங்க, சர்ச்சுக்குள்ளே ஆட்கள் வராதிங்க, அப்புறம் எல்லாம் வந்து இந்த வந்து நான் உங்களை கட்டி பிடிச்சி கடவுளை காட்டுறேன்னு சொன்ன அந்த சாமியார்கள்லாம் வந்து எங்கே, யாரும் வராதிங்கன்ட்டு அவங்க எல்லாத்தையும் மூடிட்டு போயிட்டாங்க. ஸோ இத்தனை இதை எல்லாமே தப்பான ஒரு வழியை வந்து நம்ம காட்டிக்கிட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கில் இருக்குது. ஸோ இந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் ஒரு அட்வைஸ் அது மாதிரியான பாட்டு கிடையாது, ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பர்சனலாக எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளோட ஒரு குரல் தான். இந்த குரல் மாதிரி நிறைய பேரோட குரல் வந்து இது கூட ரிலேட் பண்ணிக்க முடியும்ன்ட்டு நாங்கள் நம்பணும். ஸோ லிரிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? கார்கி சொன்ன மாதிரி லிரிக்கில்
one of the important aspects was or irritation or kandukulla or tari sand pona ungala ad irritate pannite irukum ad edukkira varaikum something which is happening yen idu nadakkiradhu yen idu nadakkiradhu nu solli some kind of turbulence I could see in that நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் தூண்டுலையும் இருக்குது துரும்புலையும் இருக்குது எல்லாத்துலேயுமே அவர் இருக்கார் அண்ட் திஸ் டவுட் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் திடீர்னு எண்டு சரணத்தில் கடவுள் உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது தென் த ஹோல் யூனோ தட் க்ளோ தட் லைட் தட் திங் தட் யூஆர் சேயிங் தட் டிவோஷன் இஸ் யுவர் பாடி யுவர் இஸ் ஆல் experience within you so and the song oda tamil pronunciations pathi pesiyagum so pronunciation kuda avlo uchirippugal avlo alaga irundhathu sir eppadi adu pannaru because being a malayali and the pronunciation avaru vandu enna vida adhigama tamil padichirukkaru okay avar thirupavai devaram idellame quote pannuvar avar ella idu inda paattu vandu 1700s la vanduchu idu vandu 1940s la ivar ipdi ezhudinaru so avlo solluvar okay so adanal avarku tamil pronunciation varadendradhu romba இது இல்லை ரொம்ப அவர் எஃபர்ட் எடுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பாடினார் ரொம்ப அழகாக பாடியிருந்தார் பாட்டு டேக் இருக்கு இப்போ முன்னாடி நீங்கள் கண்டினியூஸாக பாடணும் தப்பு பண்ணியா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ பஞ்சின் பண்ணலாம் எல்லா தப்புகளும் டிங் 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 பஞ்சின் பண்ணலாம் ஸோ தப்பு பண்ணுறோம் ஆனால் அப்போ யாராவது ஒரு ஆள் உங்ககிட்ட பக்கத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்டுட்டு இருக்கிற ஒரு ஆள் இருக்கணும் சார் வெவ்வேறு இடங்கள்ல இந்தியால இருக்காங்க அவங்களுக்கு இந்த பாட்டு அனுப்பினேன் இது தமிழ் பாட்டு தான் நான் இப்போ கொரோனானால இது மெட்ராஸ் சுத்தியே எடுக்கலாம் what you call, and the music, everything has to have some newness in it today. But the questions are timeless. The ragam is also timeless. But adunoda kelvi kekra vidham adai visualize pandra stylum, we have to keep on namma pannirukkira style namma odichittu வேற மாதிரியான ஒரு ஸ்டைல் பண்ணுங்க ஸோ நீங்கள் இந்த 6 வருடம் கடந்து வந்த இந்த பாதையில் நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்போம் சில விஷயங்கள் நம்மளே வந்து ஆச்சரியப்பட வச்சுருக்கோம் இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் ஆச்சரியப்படும் மொழியில் எனக்கு நிறைய நம்ம மொழி கூட தான் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கோம் தினம் தினம் வந்து புதிய புதிய சொற்கள் உருவாக்கணும் என்னென்ன பழைய சொற்கள் இருக்குது எத்தனை வட்டார வழக்கு சொற்கள் இருக்குது ஸோ தமிழ்ன்ற ஒரு மொழி எடுத்துக்கிட்டாலே அந்த மொழி காக எத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க என்னெல்லாம் வந்திருக்கு எப்படியெல்லாம் சொற்கள் உருவாக்கியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு மதன் கார்கே அவர்கள் கிட்ட ரொம்ப அட்மையரான விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஐ திங்க் மதன் இஸ் தேர் இஸ் நோ ப்ரிட்டென்ஷ் தேர் இஸ் ஹீ இஸ் அ பர்சன் ஹூ ஒர்க்ஸ் வெரி ஹார்ட் வித் ஆப்சல்யூட்லி யூனோ இட் இஸ் இன் இஸ் பிளட் writing it just comes very easily for him I think it's very important to enjoy the process of creation and it's miraculous but it's nothing is without effort and at one point you should know yes you've got it right now don't finger it just leave it okay. It's now it is time for it to go out So, you are asking us on the eve of our thing, let's see whether the song will go out and reach the people. Yeah, sir, absolutely it will reach the people. So, நீங்க வந்து சார் வந்து உங்களுக்கு அவருக்கு நிறைய வேவ்லெந்த் இருக்குன்றது முன்னாடி பதிவு பண்ணிட்டீங்க பட் என்னன்னா சாரோட படங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அந்த படத்துல வந்து எந்த கேரக்டர் வந்து சார் உருவாக்குன எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சார் கிரியேட் பண்ண கேரக்டர் அவர்கிட்ட நான் லாஸ்ட் இன்டர்வியூல கேட்டப்ப மனோகர் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாரு சோ இந்த கேள்வி உங்களுக்கு எனக்கு சர்வம் தாடமயம்ல குரு அந்த குருவோட கேரக்டர் பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டரைசேஷன் அந்த சப்ஜெக்டை அதை எடுத்துக்கிட்ட அந்த இது அதை ஹேண்டில் பண்ண விதம் எல்லாமே சூப்பர் ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் செஷன் இருக்குது ஸோ நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ரெண்டு பேரும் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும் ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா என்ன டைட்டில் கொடுக்கலாம்னு நீங்கள் நினைப்பீங்க ஃபன் காய் நீங்க
விஷுவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்வியஸ்லி நான் ஒரு சினிமா பர்சனாக தான் ஜஸ்ட் பி யோசிப்பேன். ஏன்னா க்ரியேட்டிவ் ப்ராசஸ் எல்லாத்தையும் அவங்க கொண்டு போய் இந்த காட்டுறதுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு திங். ஸோ அந்த சைடில் இல்லை. மேபி என்னோட ஒரு ஸ்ட்ரகிள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் அண்ட் என்னோட தி வே ஐ மெட் நந்தினி அண்ட் மை எங்களோட ஸ்டோரி அந்த போர்ஷன் எனக்கு ரொம்ப என் லைஃப்ல ரொம்ப பிடிச்ச ஒரு மூமெண்ட்ஸ். அதெல்லாம் டவ் வந்து லவ் ஸ்டோரி நந்தினி கேட்டே சொல்லிடு அவங்களை அவங்களுக்கு ரோல் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் ஸ்டோரி அது. ஆமா. ஸோ அதனால் ரொம்ப ஒரு நிறைய கிராஃப் இருக்கும் அதுல நிறைய. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டோரியாவே எனக்கு ரொம்ப அது ரொம்ப. சார் உங்களோட பயோகிராஃபி யாராவது பண்றாங்கன்னா யாரு நடிச்சா பெர்ஃபெக்டா இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு கண்ட்ரோல் வேணும். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல இது வரைக்கும் நாங்க வந்து இந்த ஒரு ஆன்சர் நாங்க எதிர்பார்த்ததே இல்ல. இது வரைக்கும் எனக்கு எந்த ராபிட் ஃபேல் இந்த ஒரு ஆன்சர் கிடைச்சதும் இல்ல. சோ மோஸ்ட் கூகுள்ட் சப்ஜெக்ட் வேர்ட்ஸ் ஓட மீனிங்ஸ் தான். இதில் நிறைய ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒன்று தேவைப்படும். இங்கிலீஷில் அவ்வளோ நாலேஜ் இல்லை, நிறைய படித்தது இல்லை. ஸோ திடீர்னு ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வேர்ட் பார்க்கும்போது இதுக்கு தமிழ் வேர்டு என்னன்னு சொல்லி தேடுறதோ இல்லை அந்த இங்கிலீஷ் வேர்டோட மீனிங் என்னென்னு தேடுறதோ அதுதான் கூகுள் தான் மோஸ்ட் ஆஃப் பாப்புலர் டிக்ஷனரி இப்போ வேர்ல்டில் ஆக்சுவலி. ஸோ அதில் அந்த வேர்டோட டெஃபினேஷன் தேடுறது தான் வந்து ரொம்ப வரும். ஐஎம்டிபியில் இந்த ஃபிலிம் சமாச்சாரங்கள் யார் எந்த படம் பண்ணாங்க எப்போ பண்ணாங்க அந்த மாதிரியான. ஸோ உங்களோட கிரேசியஸ் சைடு நீங்கள் பண்ணுற கிரேசியான ஒரு விஷயம் யாருக்கும் இது வரைக்கும் தெரியாதுன்னா என்ன விஷயம்? லைக் இந்த மிட் நைட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. போர்ட் கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு விளையாட. பயங்கர அக்ரெசிவாக இப்பிலே. ஸோ உங்களோட சைட் சார்? என்னோட டாட்டர்ஸ் என்கிட்ட நானும் என் ஒய்ஃபும் எவ்ரி மார்னிங் வி வாக் கம் வாட் மே மோஸ்ட் ஆஃப் டைம் வி வாக். ஸோ and they say that we are obsessed about losing weight and obsessed about things. So they call us a new name. They call us dietaholics. Enda pudu diet vandhalum adu try pannuvom. Okay. Adhula correct ah 2 kilos irangum. Adhu oru 2 maasathula andha weight thirupi adukku dhaan povom. So the only thing that works is we have realized we have to keep walking in the morning. So next one vandu ungalku neenga vandu rendu la edhaadhu onnu choose pannanum. Composing with Rahman and directing G.V. Prakash, what would you choose? I feel I have directed G.V. Prakash. I feel I have composed with Rahman, but I feel there are more songs I would like to compose with Rahman. Okay. But I also feel I want to compose with G.V. So okay. The third option you have not asked me is so maybe I may choose compose with G.V. ஓகே. உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் ஒன்று பிடிக்காத விஷயம் ஒன்று? பிடிச்ச விஷயம் வந்து நிறைய விஷயம் பண்ணணும்ட்டு அப்படியே ஆக்டிவாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டைம் மேனேஜ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத விஷயம் ரொம்ப கோவம் இல்லை நிறைய கோவத்தை அப்போவே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டே வந்துட்டு ஏதாவது ஒரு பாயிண்டில் அது வெடிக்கும். வெடிக்கும் போது இட் பி வெரி அக்லி. ஸோ எனக்கு அந்த பாயிண்ட் ஐ யூஸ்வலி டோன்ட் லைக். சார் உங்ககிட்ட? I like my curiosity. I'm like a child. I want to learn new things, do try doing things. That aspect is kind of fascinating. Some people are not curious. They're very happy with the knowledge they have. Mm. I'm eternally curious. That is something I like. But as he said, my anger was a huge issue before. I mean, I used to get really shout a lot in the shooting spot and all that. I completely controlled that as far as the shooting spot is concerned. But I feel very stupid after I've lost my temper. Super. So finally vandha engalukaga neenga kadavulum nanum song vandha engalukaga rendu varigal paadi kaamikkanum. Ivaroda single. Avarku oru task irukku. Final task ondru irukku. Neenga paadunga, neenga paadunga. Neenga paadradha kekku. Avaru kandippa paada veppa but vera task illa. Kadavulum nanum pesidum poludhu naduvinil நடுவினில் தரகர்கள் எதற்கு கடவுளும் நானும் பேசிடும் பொழுது நடுவினில் தரகர்கள் எதற்கு.
முதல் முறை பிறந்தே முதல் முறை உள்மன விழிகளை திறந்தேன் புழுதியில் பிறந்தவன் முதல் முறை பிறந்தேன் முதல் முறை உள்மன விழிகளை திறந்தேன் விரல்களே சீரகென விரிந்திட பறந்தேன் நான் விரிந்திட பறந்தே வரலாமா உன்னருகில் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் எங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான இன்டர்வியூ ரொம்ப பொறுமையாக நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிங்க உங்களோட காம்போவில் இதுக்கப்புறம் நிறைய நிறைய பாடல்கள் நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் ஸோ அதையும் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு பர்சனல் ரெக்வஸ்ட் உங்ககிட்டனா தமிழில் வந்து இப்போ பாடல்கள் மூலியமாக தான் நிறைய வார்த்தைகள் நாங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் எங்களுக்காக இன்னும் தமிழில் நிறைய நிறைய பாடல்கள் எங்களுக்காக கொடுக்கணுன்றது எங்கள் சைட்லேருந்து வந்து விஷ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ தேங்க்யூ ஸோ மச் சார்